ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாச்சி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு மார்னிங் விலாக், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, அக்கா மார்னிங் விலாக் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு மார்னிங் விலாகுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30. இன்றைக்கி சஹனாக்கு ஸ்கூல் ரீஓப்பன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேத்திக்கே ஸ்கூல் ரீஓப்பன். பட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஸ்கூலுங்க. 11th 9th-க்கெல்லாம் வந்துட்டு டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ சஹனாக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்கள் எல்லாருக்குமே. இது எங்கள் சாச்சியோட என்ன சொல்கிறதுங்க, உண்டியல். நாங்கள் வந்து சாச்சிக்கு ஒரு சேவிங் பழக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போத்துலேருந்து சாச்சி வந்து உண்டியலில் காசு போடுற பழக்கம். சஹனாக்கு முன்னாடியிலேருந்து அந்த பழக்கம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ சாச்சிக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கோம். அவர் உண்டியலில் காயின்லாம் போட்டுட்ருக்கிறாரு. இது எங்கள் நல்ல பழக்கம்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெருசானாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பசங்களுக்கும் அந்த சேவிங் பழக்கம் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். எனக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருக்கணுங்க. நான் நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன்னா காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வால்பேப்பர்லாம் வச்சு செவத்தில் ஒட்டியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு வால்பேப்பர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா சேமியா, மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பசங்களுக்கு சேமியா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லெமன் ஊறுகாவும், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜை அப்போ அவங்க அப்பா நிறையா லெமன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஊறுகாய் போடலாம்னு சொல்லிட்டு உப்புலாம் போட்டு வச்சுருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. மிளகாவில் அந்த பழுத்த மிளகாய் இருந்துச்சு பார்த்துங்க, பச்சை மிளகாய், அதுவே சேர்த்து அது கூட போட்டிருக்கேன். அது அந்த காரத்தோடு இருக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சகனந்த அடிக்க ஆஸ் யூஷுவல் நீராகாரத்துக்காக அந்த முதல் நாள் சாதம் நைட்டு எடுத்து ஊற வச்சுருவேன், ஒரு கைப்பிடி சாதம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டோர் தான் திறப்பாங்க, நான் எப்போவுமே பின்னாடி சர்வீஸ் டோர் தான் திறப்பேன். ஏன்னா எனக்கு என்ட்ரன்ஸ் டோர் திறக்க பயம், அதான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அங்கே எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காலி கிரவுண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் திறப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு தான். சாம்பார் நாளைக்கு வச்சுக்கலான்றதுனால இன்றைக்கி காரக்குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சிட்டேன் குழம்புக்கு. புளி பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அது கொஞ்சம் வெள்ளை புளி, அதனால் கரெக்டாக இருக்கும். அரிசியும் ஊற வச்சிட்டேன். டீ ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துடணும், அதனால் டீக்கு தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்களும் இன்றைக்கி 5:30-க்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க. சஹனாவை கொண்டு போய் விடணுன்றதுனால எப்போதுமே பார்த்திங்கன்னா சஹனாவுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டே லீவ் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன். இந்த தடவை அவங்க அப்பா மாத்திரம் கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறாங்க. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். மணி பார்த்தீங்கன்னா 5:30-ல எழுந்திரிச்சிட்டோம் நாங்கள். இப்போ தான் காஃபி வந்துருக்கு. 5:50 டீ. ஆமாம், 5:50 ஆயிடுச்சு. 5:30-ல நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். இன்னும் மெயின் டோருக்கும் ஃபோன் பண்ணல. ரெண்டு பேரும் சகான பாத்ரூமில் இருக்கா, சார்ஜர் தூங்கிட்டு இருக்கு. எனக்கு காலையிலே எழுந்திரிச்சாக்கா தொலை தாக்க முடியாது, அதனால தூங்க சைலண்டாக வந்து. சகனா ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறா, 11th வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கலந்துருக்கும். ஸ்கூலில் கொண்டது விடுங்க அப்படின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் நாள் கொண்டது விடுங்க டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் ஸ்கூலுக்கு போகிறோம். சுபாய் சாகனை ரெடி பண்ணிட்டு ரெடியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் ரெண்டு ஆஃபீஸ் கலந்துடும். ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் நாள். நான் வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லைங்களா, ஸோ அதை தான் ரெண்டு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க, நான் எத்தனை தடவை வாய்ஸ் ஓவர் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வாய்ஸ் ஓவர்க்கா, வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்கும் ஊசிய போட்டு கையை விங்க வச்சிட்டானுங்க, பாயம் முடிக்கிறானுங்க. ஃபேட்டி இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க நேத்துக்கு கலைஞர் டிவியில். ஆமாங்க, நேத்து வேக்சின் போய் போட்டு வந்தேன்.
போடும்போது அந்த அம்மா நர்சம்மா வந்துட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டதே தெரியல. அதை வந்து கலைஞர் நியூஸ்ல வந்து கேட்டாங்க எப்படி இருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் எடுத்துருந்தேன் நல்லா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியே சொல்லிட்டேன், சூப்பராக கைட் பண்ணுறாங்க, சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டதே தெரியல அப்படின்ட்டு ஆனால் கண்டிப்பாக மனசில் நினச்சிருப்பானுங்க, எனக்கு அப்போ தெரியலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குல கை செம்ம ஒளி போட்டோமா ஏப்ரல் 2ல இவங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அப்போ கலைஞர் டிவி சேனல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வீடியோ ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ சேனல் அடிக்கிட்ட வந்துட்டு அவங்க அந்த வேக்சினேஷன் பற்றிலாம் ஒரு சின்னதாக ஒரு இது கேட்டுட்ருந்தாங்க. அப்போ அவர் சொல்லிட்டுருக்கிறாரு, அதை தான் அவர் சொல்கிறார், கலைஞர் டிவி சேனலுக்கு மாத்திரம்தான் நான் வந்துட்டு இன்டர்வியூ இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சகனா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஆமா இப்படி இருந்தா சகனா இங்க பாருங்க இதான் எல்கேஜில வந்து சகனா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அழகா ஒரு ப்ளூ கலர் நீங்க ஸ்கர்ட் ஒரு கமா கை இப்படி வை இப்படி வேணும் ஒயிட் கலர் ட்ரிப் பிளாக் ஷூ ஆனா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சலைங்க. இன்னைக்கு வந்து ஹையர் செகண்டரியோட ஃபர்ஸ்ட் டே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது, பட் இருந்தாலும் இன்னைக்கு தான் மேடம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. எல்லாரும் சகனாவை விஷ் பண்ணுங்க. ஐயோ சகனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதுவரைக்கும் நாங்கள் யாரும் முகத்தை பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அது பார்க்குறோம். நம்ம டீச்சர்ஸும் சரி டீச்சர்ஸ் இருக்கு ஓட்டி தான் போய் பார்க்க போகிறோம். ஸ்கூலில் ஆனால் கிளாஸை பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல 11th இல்லையா, 11th வந்து என் ஃபுல் ஃபீஸ்மே எங்கள் சித்தி தான் பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் என்னோடய என்ட்ரன்ஸ் ஃபீ ஃபர்ஸ்ட் சம் ஃபீஸாக இருக்கு இல்லையா, அது கூட அவங்க தான் பே பண்ணாங்க. ஸோ சித்தி ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல 11th அடுத்து 12th நல்லா படிச்சுட்டு நீட் தேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எங்களை விட அவங்க சித்தியை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கதான் வந்துட்டு சகனாவை வந்து மெடிசன் படிக்க வைங்க, கனடாவில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இயர் இப்போ சகனா சொன்னால ஃபீஸ் கட்டுறாங்க. இந்த இயர் மட்டும் இல்லைங்க, இந்த கொரோனா பீரியட்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. சகனாவுக்கு இந்த படிக்கிற சம்மந்தமான பெயிண்டிங்லேருந்து பென்சில் பேனை கூட அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க சித்தி தான் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்களை இன்னும் சொல்ல போனாக்கா சகனாவை எனக்கு தத்து கொடுத்துருங்க, சகனாவும் சர்ச்சும் நான் படிக்க வைக்கிறேன், எனக்கு தத்து கொடுத்துங்க. ஒன்று மேரேஜ் ஆகுது அவங்களுக்கு, மேரேஜ் சீக்கிரம் ஆக போகுது அவங்களுக்கு. எனக்கு தத்து கொடுத்துருங்க, நான் படிக்க வச்சுக்கிறேன், மாமா நீங்கள் கொடுத்துருங்க, சகனாவும் இந்த மாதிரி குழந்தைங்க கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ண. அதனால அவங்க தான் ரொம்ப ரொம்ப சகனாவை வந்துட்டு மெடிசன் படிக்க வச்சு, மெடிசன் மட்டும் இல்லைங்க அவளை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்துக்கிறது அவங்க தான். நான் சொல்லிட்டேன் நாங்கள் படிக்க வைக்கணும்னு கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா அது வந்து எங்களோட கடமை, ஆனால் நீ படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறன்றது வந்து அது பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அதனால என்னோட மச்சிருச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.
சேமியா உப்புமாவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புல முருங்கைக்காய் போடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாகவே சஹனாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, சஹனாக்கு பிடிச்சது பீஸ்ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிக்கு தான் பிடிக்கும். அதுதான் நான் எப்போதுமே செஞ்சு கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு, நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு டே நம்ம ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு அவளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் விட்டுட்டு வருவோம். பட் இந்த தடவை வந்துட்டு வண்டியில் வந்து மூணு பேர் போக முடியாது, அப்புறம் ஆட்டோ பிடிச்சி அந்த போல தான் போனோம். அப்புறம் சாச்சுவை கொண்டு வந்து டே கேரில் விடணும், ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால சகன் ரெடி சார் நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களா, சரி சொல்லிட்டு காலையிலேயே நாங்கள் குளிச்சுட்டு வீட்லேயே பூஜை பண்ணிவிட்டு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். எதனால் இன்றைக்கி நான் புலாவ் பண்ணலை அப்படின்னா, எங்கள் சாச்சுக்கு நேற்றுக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சுங்க. அவன் வந்து நேற்றுக்கு ஒரு வாமிட் பண்ணிட்டான், அவனுக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ புலாவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த அரிசி வந்து அவனுக்கு ஒத்துக்காது. சாம்பார் வச்சாலும் அவனுக்கு வந்து பருப்பு வந்துட்டு அதுவும் சீக்கிரம் செரிமானம் வராதா, அதனால தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு. அதனால தான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம்னு நினச்சேன், அதை கூட நான் பண்ணலை. பசங்களுக்கு அப்பளம் வரைக்கும் அப்பளம் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி கோலம் போட்டாச்சு வாசலில். கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் கேட்டே திறப்பேன். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கே ஃப்ரண்ட்டில் காலி கிரவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது, பாம்புலாம் வருதுன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் எப்போவுமே நான் வாசல் கூட்டும் போதே பார்த்திங்கன்னா போட்டி கூட்டி கழுவிலாம் கூட விட்டுருவேன். கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சுன்னா கழுவி விட்டுருவேன். சகனா பாருங்கள் கிளம்பியாச்சு, யூனிஃபார்ம் போட்டாச்சு, அவள் தான் இப்போ விளக்கு ஏற்றிட்டுருக்கா. நானும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. குழம்பு பாருங்கள், இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வந்து எப்போதுமே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பூர்ணா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், பட் குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி அப்பளம் பொரிக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் பூர்ணா எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன். எங்கள் சாச்சுக்கு கொஞ்சோண்டு பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்ருக்கேன். பட் ரெகுலராக சாச்சு பால் சாப்பிட்றதில்ல, அதுக்கு பிடிக்கல. ஒரு டைம் தான் கேட்கும், பட் இன்றைக்கும் குடிக்கிற மூடு இல்லை. காய்ச்சினா பட் லாஸ்ட்டில் சாச்சு பாலை குடிக்கவே இல்லை. எடுத்து அக்கா உன் காசுல அக்கா எடுத்து எடுத்து வச்சுக்கிறாளா? சரி சரி, உன் உண்டியல் காசுல அக்கா எடுத்துக்கிறாளா? சரி, என்ன நினைக்கிறா அப்படின்னு நினைக்கிறாளா அக்கா? சரி அக்காக்கு 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 அது உனக்கு அம்மா வேற பாட்டில், உன்னோட பாட்டில் வேற சச்சோ அம்மனுக்கு வேறு பாட்டில். சரி அக்காவை போயிட்டு சீப்பெலாம் எடுத்துகிட்டு சொல்லாமல் கலசி விட்றேன்னு சொல்லி. சாச்சு குளிச்சிருச்சு, இப்போ டைம் பார்த்தா 6:55 ஆக போகுது. சாச்சு குளிச்சு ட்ரெஸ் மாற்றியாச்சு, சகனன் டாடியும் டெஸ்ட் வந்துட்டாங்க. சகனன் டாடிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எங்கே அவசரமாக கிளம்புனாலும் சரிங்க, குளிச்சுட்டு வந்தோடனே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. அவர்கிட்ட இருக்கிற அது பெஸ்ட்டு குவாலிட்டி, அதை வந்து சாச்சுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள், எங்கள் பசங்க ரெண்டு பேருக்குமே சரி, நானும் சரி அவரும் சரி, சில நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் இப்பத்துலேருந்தே சொல்லி பழக்கி கொடுத்துட்ருக்கோம். அதை நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க அப்பா டே கேரில் சாச்சு விடும்போது கூட அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவகிட்ட கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கூட டே கேரில் இருக்காங்க, ஆன்ட்டி கூட கேட்பாங்க இந்த வயசுலேயே எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆன்ட்டி, இப்போத்துலேருந்தே குழந்தைங்களை வந்துட்டு அது மேல் சைல்டாக இருந்தாலும் சரி ஃபீமேல் சைல்டாக இருந்தாலும் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அப்படி தான் குழந்தைங்க வளருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்களையும் நாங்கள் அந்த போல் சொல்லி தான் வளர்த்துறோம். எங்கள் சகனாக்கிட்ட அந்த மாதிரி நிறைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதே போல் கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து சமைக்க சமைக்க நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துருவாங்க. எனக்கு அப்படி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு அந்த இப்போ பார்க்குறதுக்கு கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் எதனா டஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் கூட நான் அப்பப்போ தொடச்சிருவேன். ஒரு பால் செஞ்சுனா கூட பார்த்திங்கன்னா நான் இம்மிடியேட்டாக தொடச்சிருவேன். எனக்கு அந்த பாலோடு வச்சுக்கிட்டெல்லாம் அடுத்தது அந்த பர்னரில் வந்து இன்னொன்று வைக்கலாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் சகனடி அடிக்க இந்த நீராகாரம் அரைச்சிட்ருக்கேன். நான் அது எப்படின்றத நான் ஒரு வீடியோ தனியாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் சரிங்களா. கையை
வாங்காது என்னடா அது செய்யும் இந்த கேளு இந்த கேளு சாலா மாமா தல சீவலாம் வா அதா சீக்கிரம் மாமா அப்பா காதைய வா அப்பா காதைய வா குடு வா சரி வாமா நவலாலே கொஞ்சம் சகலா கிரட்டல அப்பா இந்த சஞ்சோ செஞ்சு காட்டுங்க सूपर தெல்லே தெல்லே மடிச்சது முடியுமே முடியல முதல்ல மடி முடியு நானே செஞ்சேன் சமயம் செஞ்சிருக்கப்பா பஸ்டன் செய் ம் மப்பினு மாக்கில ஆ தெரி சாது ஃபோன் நம்பர் இருக்கு பாக்கி லோய்சானா அத என்ன அங்க வச்சிட்டு இருக்க பாக்கி தெரி அப்படியே வச்சு டாடி வீடியோ எடுத்தா அசிங்கமா இருக்கடா டாடி வீடியோ எடுத்தா நட்டு குடுத்துற மொபைல பா சம்மே அதிர போறோம் மாதிரி யாருமே செய்ய முடியாது பா சூப்பர் பா அம்மா தலையில இருக்க சீப்பு உன் தலையில இருக்க மாதிரி அது நமக்கு பழக்கம் சின்ன பிள்ளைல எங்க அம்மா தலையில சீப்பு வச்சிருக்கமா தலைய சீப்பு எடுக்கமா தலைய சீப்பு எடுக்கமான்னு அப்ப அது ஒரு அசிங்கமா இருக்கும் எதுக்கு தான் தலையில சீப்பு வச்சிருக்கீங்கன்னு அப்பத்துல இருந்து அப்படிதான் சொல்வாங்களா நான் சொல்லுவேன் அப்ப நீ தான் திருந்தாத ஜென்மம் அம்மா दैवीक मुखोड़े அப்பா நீ வேற அதிசய அதிசயமா காட்டுற பயமா இருக்கு பாத்தலாம் பாக்கும்போது சாச்சு அழகா கிராஃப்ட் வர்க்லாம் சாச்சு அழகா வருது அப்பா டாடி மாதிரி எப்படி ட்ராயிங் பாத்தல ஏய் அழகா பண்ணிருக்கடா சாச்சு என்னங்க இந்த மாதிரி உள்ள கை சிக்கிங்க போது பாரு உள்ள சனமா மாம் பின்ன உங்க கடில ஹேர் கட் பண்ணனும் பின்ன வராது இல்ல அவ இல்ல சொல்றேன் கிடி தான் ஆகும் பின்ன அம்மா பண்ணிடுவாங்க நீங்க பின்னிடுங்க பாக்க அசிங்கமா சீக்கிரம் கிளம்பறானே இப்ப நான் உங்க ரெண்டு பேரும் பின்ன போறேன் சரி இதுல ரெண்டு சீப்பு வர ஆமா என்ன நான் சொல்லுவாங்களா சின்ன சீப்பு வந்துட்டு எல்லாம் தரமா தான் சுபா உனக்கு பை இத என்ன சொல்லுவாங்களா என்னதுப்பா தரமேகள் நிறைய இருக்கு பாம்பு என்னதுப்பா இது சொல்லுப்பா நீ ஒரு பேர் வைப்பா அதுக்கு சொல்லுப்பா என்னன்னு சொல்லு என்னது பாராசூட் இதான் பாராசூட்டா 2022 ல கண்டுபிடிச்சதோ நோபிட்டா மாதிரி பாராசூட்டா சூப்பர் மா நோபிட்டா மாதிரி நான் டைம் மிஷின் வியூவர்ஸ்லாம் பார்த்து பயப்பட்டோம் கிட்ட கட்டறானே சகனவ எப்படி பண்றானே பாருங்க டாடி சகன ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேய் படத்துல இப்படி பே பாக்கும்போது அதுல உங்க ஃப்ரண்ட் கேமரா வச்சிருங்க அப்பதான் தெரியும் சகனா கை சீக்கல இப்ப சாப்பிடுங்க சம்மியா நானே வந்து தான் சாப்பிடுறேன் அம்மா சம்மியாமா அம்மா உங்களுக்கு ஆபீஸ் கட்டிட்டீங்களா டிஃபன் அது நீராகல மாத்திரம் இப்ப சாப்பிடுங்க சுபா முன்னாடி முடி இழு முடி இழுத்து வர சுபா அடி சுபா அவள சகனா என்ன வேணா பண்ணு சீக்கல எங்க முன்னாடி முடி இழுத்து இப்ப என்ன பார் சுபா பத்திட்டு சுபா நீ அவள சகனோட தோள காமிக்கங்க டான் டடன் 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 சகனோட தோடு பாத்தீங்கன்னா முத்து சுத்தி என்ன ஸ்டோனுங்க என்ன சகன ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கோல்டு அலோடு கிடையாதுங்க அது பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி கோல்டு அலோடு கிடையாது அதனால் இந்த தோடு பார்த்தீங்கன்னா ஒரு முத்து சுற்றிலும் ஒயிட் ஸ்டோன் இருக்கும்
பார்த்தா கோல்டு மாதிரியே தெரியாது. திருகாணி பார்த்தா மாத்திரம்தான் கோல்டுன்னு தெரியும், மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக கோல்டு மாதிரியே தெரியாது. 2 கிராம் இந்த தோடு. ஸோ ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், இல்லைன்னா விற்கிற தோடுனா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா காதில் புண்ணு வந்துடும். ஸோ அதுக்காக வேண்டி அது 2 கிராமில் வாங்கணும். கோல்டு மாதிரியே இருக்காது, அனுப்பி விட்டுருவேன் இந்த மாதிரி ஒரு தோடு. அதுக்கப்புறம் சகனாக்கு வந்துட்டு சாதம் பிசைஞ்சாச்சு. அவளுக்கு நெய் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக அவளுக்கு நல்லெண்ணெய் விட்டு பிசைவேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாதம் பிசைஞ்சிட்ருக்கேன். ஃபுல்லாக அவ்வளோ நல்லது சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் பூண்டு. உப்பு நல்லா கரெக்டாக இருக்கா? நம்ம கைகிட்ட சஹனாக்கு வந்து எப்போவுமே நான் சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் கொடுப்பேன். ஏன்னா அவளுக்கு ஸ்கூலில் வந்து என்னதான் நம்ம டப்பர்வேரில் கொடுத்தா கூட அவங்க அவங்க ஸ்கூலில் வந்துட்டு பிளாஸ்டிக் அலோட் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் ஒருத்தரம் சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் சஹனாக்கு வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் சாப்பாடு கொடுப்பேன். அவளுக்கு வர என்ன ஒரு சைட் டிஷ் வைக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சில்வர் டப்பா தான். எதுவுமே நான் பிளாஸ்டிக் சகனாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இல்லையா? ஸோ அதனால் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எதுவாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குவேன். நாங்கள் உப்புமா அப்படியே வச்சிருச்சு. அது ஸ்கூலுக்கு போகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அது இஷ்டம் பாய்டா. ஆல் த பெஸ்ட். சாமி எல்லாம் வேணும் நினச்சிக்கோ. கிளியரப்பா. என்னதுங்க இந்தாங்க கரடி. பாய்ப்பா சாச்சு. ஈவினிங் கூட்டிட்டு போவாங்க அப்பா. ஈவினிங் கூட்டிட்டு போ. பாய் 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 சாச்சுக்கு ரொம்ப கோவம். அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அக்கா ஸ்கூலுக்கு நானும் வரேன் அப்படின்னு வச்சு அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. சரி சாச்சு மூட மாற்றுறதுக்காக சரிவா நம்ம மேலே போய் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். நான் இப்போ தான் மேலேயே வரேன். காலையிலேருந்து அவங்கெல்லாம் மட்டும்தான் மேலே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. நான் காலையிலேயே கீழே நிறையா வேலை இருந்துச்சுன்னா இப்போ தான் நான் மேலே வரேன். வந்து பார்த்தா நல்லா 2 மல்லிப்பூ அழகாக பூத்துருந்துச்சு. இந்த செடியெலாம் இப்போ நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேங்க. மல்லி ரோஸ் எல்லாம் நான் வந்துட்டு அந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு என்னென்ன செடியெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ரெட் ரோஸ் செடி தான். அதில் ரெட் ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள். அந்த ரோஸும் அந்த மல்லிப்பூ தான் நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் அதை தான் நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே அந்த மல்லி அழகாக இருந்தது. 2 மல்லி பூத்திருக்கு. அதுக்கப்புறம் சாச்சி கொண்டு வந்துட்டு ரோஸை வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வச்சிட்ருக்கான். அவங்க அம்மா அம்மா தாத்தாவுக்கு வச்சிட்ருக்கான். எப்போவுமே எங்கள் வீட்டில் ரோஸ் பூத்துச்சுன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வைப்போம், அப்படி இல்லைன்னா சுவாமிக்கு தான் மாற்றி மாற்றி வைப்போம். இது வரைக்கும் நான் தலையில் வச்சது கிடையாது ரோஸை. நான் எப்போவுமே சாமிக்கு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மல்லி பூத்துச்சு இல்லைங்களா, அது வந்து தக்ஷாமூர்த்தி சாய்பாபா ரமணர் எல்லாருக்கும் வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8:20 அந்த போல் டைம் ஆகிடுச்சு. சகன டாடினும் வரல. சாச்சி மாத்திரம் விளாண்டுட்டுருக்கு. அதை கொஞ்சம் மூட மாற்றிட்டேன். அப்புறம் கிச்சன்லேயும் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சனுக்கு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாமே எனக்கு எப்போதுமே சரிங்க. ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக சகனா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்குன்றதுனால நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் மிந்திச்சு குழம்பு மிந்திச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்ச எண்ணெய். அவங்க அப்பா நீராகாரம் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாச்சுக்கு தான் கடாயுதம் இல்லை. சரி விடு விடு அம்மா, இப்போ நீ சோஃபாவில் உட்கார, அம்மா கிளம்புற ஆஃபீஸ்க்கு. இதில் என்னென்னா எனக்கு போட்ட டீயை நான் இன்னமும் குடிக்கல. இது 2வது தடவை சூடு பண்ணியிருக்கேன் டீ. இதை வந்துட்டு நான் அப்படியே கிளம்பிக்கிட்டே இந்த டீயை குடிக்கணும். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்னொரு விலாக் கூட அவங்கள நான் பார்க்குறேன். சரிங்களா? ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துட்டாங்கம்மா. வண்டி எடுத்துட்டாங்களா? சரி வா, எனக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். பா பாய் சொல்லி கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. பா.